குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நல்ல செய்தி. அது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்போம், அந்த கஷ்டத்தை அந்த இதை அப்படியே மறந்துடுங்க. ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன திரும்ப எடுத்துக்கணும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கோம்ல, இதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பார்த்தீங்களா, ஓ இவங்கள்ட்ட இப்படி பேசியிருக்கலாம், ஸோ இதனால் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்த டைமில் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல, நம்ம இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம், அந்த வழியில் இருக்கிற பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுதான் உங்களை லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். சரி வாங்க போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சியில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோமோ அதேமாரி யூபிஎஸ்சிக்கும் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லலாம், மிக ஒரு நல்ல ஹையஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸாம் சொல்லலாம், ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஓகேங்களா? அதுதான் எல்லாருக்குமே டார்கெட்டாக இருக்கும், அந்த ஒரு இதுக்கு நோக்கி தான் போவாங்க. இதில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு, 2019 வந்திருக்கு, பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட்டு எப்போ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த மாதம் 18ஆம் தேதி தான் முடியுது. ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், முன்னாடி போங்க, அதான் பெஸ்ட்டு. என்றைக்குமே வந்து சீக்கிரம் அப்ளை பண்ணுறேங்க, லேட் பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில் உட்காந்து நீங்கள் லாஸ்ட் டேட் இப்போ 18ஆம் தேதி வெயிட் பண்ணுறீங்கன்னா, அந்த டைமுக்கு ஒரு 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்கள்ட்ட இல்லாமல் போயிடலாம், தேடுறப்ப ஏதாச்சும் மிஸ் ஆகலாம். அதனால் என்றைக்குமே முன்னாடியே பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க அதுமாரி, ஸோ உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். சரி வாங்க, இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க, எலிஜிபிலிட்டி இல்லைனாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லாமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக இன்டர்வியூ டைமில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்போ நடக்கும், ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எப்படி ப்ரிலிம்ஸ் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி, மெயின்ஸ் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி, இன்டர்வியூவில் போயிட்டு இன்டர்வியூ பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த நேரத்தில் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஐஏஎஸ் ஆக முடியாது. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து பத்திரமா ரொம்ப தெளிவாக அப்ளை பண்ணுங்கள், ஒவ்வொரு லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து தெளிவாக பார்த்து பண்ணுங்கள், ஓகேங்களா? சார், ஓகே, இதில் எப்படி அப்ளை பண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆ இந்த இது, ஸோ அதில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கு போயிட்டுங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஆப்ஷன் வரும். அங்கே வந்து இங்கே வந்து அப்பண்டிஸ் 2ல பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்களா. அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு இருக்கணும், அது ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி கார்டாக இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், ரொம்ப முக்கியமாக வந்து அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 18th March 2019 டில் 6 PM, 6 மணி சாயங்காலம் வரைக்கும் தான் இருக்குது, 18ஆம் தேதி, ஓகேங்களா? மார்ச் மாதம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அது க்ளோஸ் ஆகிடும், ஓகேங்களா? த எலிஜிபிள் கேண்டிடேட் ஷால் பி இஷ்யூட் இ அட்மிட் கார்டு 3 weeks பிஃபோர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். என்னன்னாக்கா, கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம் இப்போ June 2ந்தேதினு வச்சுக்கலாம், கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 3 வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்துடும், ஐ மீன் ஹால் டிக்கெட் வந்துடும், ஓகேங்களா? அது எங்கேனாக்கா நம்ம யூபிஎஸ்சி வெப்சைட்டில் தான் போய் எடுத்துக்கணும், இந்த https upscionline.nic.in இருக்குல்ல, அதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு போஸ்ட் அனுப்ப மாட்டாங்க, ஹால் டிக்கெட் அனுப்ப மாட்டாங்க, ஓகேங்களா? நம்மளே டவுன்லோட் பண்ணி வேண்டியதான். பெனால்ட்டி இருக்குதுங்க யூபிஎஸ்சியில், டிஎன்பிஎஸ்சி மார்க் கிடையாது, நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, கண்டிப்பாக உண்டு, ஓகேங்களா? ஸோ ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர் ஃபார் கைடன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணும்னா அதில் போய் பார்த்து கேட்டுக்கோங்க. மொபைல் ஃபோன்ஸ் பேண்டுன்னு சொல்லியிருக்காங்க, மொபைல் ஃபோன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது எக்ஸாம் ஆளுக்கு, ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், இந்த எக்ஸாமால் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இது எப்படி என்ன மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆஃப் த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு த சர்வீசஸ் போஸ்ட் மென்ஷன் பிலோ வில் பி ஹெல்ட் பை த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆன் 22 June. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜூன் மாதம் 2ந்தேதி 2019 எக்ஸாம் நடக்க போகுதுங்க, ஓகேங்களா? அதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு அப்ளிகேஷனு, ஓகேங்களா? ரூல்ஸ் பப்ளிஷ்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் இன் கெசட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ராடினரி டேட்டட் 19 February. என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பாருங்களேன், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் P&T அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபினான்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் குரூப் ஏ, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஐடி குரூப் ஏ, இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ் குரூப் ஏ, அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் குரூப் ஏ, போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கமிஷனர் இன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் குரூப் ஏ, இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஜூனியர் கிரேட் குரூப் ஏ, இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் குரூப் ஏ, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீஸ் குரூப் பி, செக்ஷன் ஆஃப்
ஆஃபீஸர்ஸ் கிரேடு. டெல்லி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷத்வீப், தாமன் அண்ட் டையூ அண்ட் தாத்ரா நாகர் ஹவேலி சிவில் சர்வீஸ் குரூப் பி. டெல்லி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷத்வீப், தாமன் அண்ட் டையூ அண்ட் தாத்ரா நாகர் ஹவேலி ஹவேலி போலீஸ் சர்வீஸ் குரூப் பி. பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் குரூப் பி. பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் குரூப் பி. த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் டு பி ஃபில்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அப்ராக்சிமேட்லி 896 போஸ்டிங்க. 896 மறந்துடாதீங்க. இன்க்ளூடு 39 வேக்கன்சிஸ் ரிசர்வ்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேட்டகரி. ஓகேங்களா, இதில் 39 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. 8 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனுக்கும் ஐ மீன் அதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, அந்த 39 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 8 பேர் வந்து பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனுக்கு, 11 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கு, 15 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா லோக்கமோட்டர் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் செரிப்ரல் பால்சி, லெப்ரசி, கர்ட், டுவார்ஃபிசம், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் அண்ட் மஸ்குலர் டைஸ்ட்ராஃபி அண்ட் 5 வேக்கன்சிஸ் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் ஃப்ரம் அமாங்ஸ்ட் பர்சன்ஸ் அண்டர் கிளாஸஸ் ஏ டு சி இன்க்ளூடிங் டெஃப் பிளைண்ட்னஸ். த ஃபைனல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மே அண்டர்கோ சேஞ்ச் ஆஃப்டர் கெட்டிங் ஃப்ரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். ஸோ சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின் சொல்லிருக்காங்க, மேபி பண்ணலாம். ஓகேங்களா, ஆஸ் பர் த டிசிஷன் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஃபார் இன்க்ரீசிங் த ஆக்சஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்ட் டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த கமிஷன் வில் பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ் த ஸ்கோர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்டைன் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு மார்க்ஸ் எது இங்கே கவுண்ட் ஆகுனாக்கா நீங்கள் ரிட்டன் மெயின்ஸ் எக்ஸாமும் இன்டர்வியூ இருக்கிற மார்க் தான் உங்களுக்கு வந்து கவுண்டபிள். ஓகேங்களா, அதை வச்சு தான் உங்களுக்கு மார்க் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் முக்கியமானது, அதில் தெரிஞ்சுக்கிட்டது. த இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் த்ரூ த டிஸ்க்ளோசர் ஸ்கீம் நான் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வைர்ட் டு கிவ் தயர் ஆப்ஷன்ஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. என்னன்னாக்கா நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட இன்டர்வியூ டைம் பர்சனல் டைமில் கொடுத்தணும். வைல் டவுன்லோடிங் த இ சம்மன் லெட்டர் ஃப்ரம் த கமிஷன்ஸ் வெப்சைட் ஃபார் த இன்டர்வியூ ஏ கேண்டிடேட் மே ஆப்ட் அவுட் த ஸ்கீம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஏ லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ஐடென்டிஃபை சூட்டபிள் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆக முடியும். ஓகேங்களா, ஓகே, லோக்கமோட்டர் டிசபிலிட்டி அவங்களாம். ஸோ அதெல்லாம் யார் யார் ஆகலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸு, ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மெயினான கண்டென்ட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிசபிலிட்டிஸ் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து எந்தெந்த போஸ்டிங் போக முடியும் அப்படி சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. சர்டிஃபிகேட் தான் மெயினு, சர்டிஃபிகேட் தான் மெயினு, மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு வாங்கி வச்சுருங்க, அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் தான் பேசும். ஓகே, சென்டர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் அட் அகர்தாலா, ஆக்ரா, அஜ்மர், அகமதாபாத், ஐஸ்வால், அலிகர், அனந்த்பூர், ஆந்திரப்பிரதேஷ். ஓகேங்களா, அரங்கபாத், பெங்களூர், பரேலி, போபால், கோரக்பூர், குர்ஜியான், குவாலியர், ஹைதராபாத், இம்பல், இண்டோர், இட்டநகர், ஜபல்பூர், ஜெய்ப்பூர், ஜம்மு, ஜோத்பூர், பனாஜி, பாட்னா, போர்ட்பிளேர், பிரயாக்ராஜ், புதுச்சேரி, பூனே, ராஜ்பூர், ராஜ்கோட், ராஞ்சி, சாம்பல்பூர், ஷில்லாங். என்னங்க நம்ம கண்ணில் சென்னையே படலை, இருங்க பார்க்குற ஏதாச்சும் விட்டுட்டான்ட்டு. ஓ மை காட், பாண்டிச்சேரி இருக்குது, அது சந்தோஷம். என்ன இது, ஓ கீழே இருக்குமோ, அதானே பார்த்தேன். பிலாஸ்பூர், சண்டிகர், சென்னை, கோயம்புத்தூர், கட்டாக், தெஹ்ராடூன், டெல்லி, தர்பாத், திஸ்பூர், ஃபரிதாபாத், கேங்டாக், கயா, கசியாபாத், ஜோர்ஹாத், கொச்சி, கொஹிமா, கொல்கட்டா, கோழிக்கோட், கல்கட். ஓகேங்களா, லக்னோ, லூதியானா, மதுரை, மும்பை, மைசூர், நாக்பூர், நாவி மும்பை, கௌதம் புத் நகர், ஷிம்லா, சிலிகுடி, ஸ்ரீநகர், தானே, திருவனந்தபுரம், திருச்சிராப்பள்ளி, திருப்பதி, உதய்பூர், வாரணாசி, வெல்லூர், விஜயவாடா, விசாகப்பட்டினம், வாரங்கல். ஸோ மெயின்ஸ் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான சென்டர் அகமதாபாத், ஐசவால், பெங்களூரு, போபால், சண்டிகர், சென்னை, கட்டாக், தெஹ்ராடூன், டெல்லி, திஸ்பூர், குவஹாத்தி. ஓகேங்களா, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், ஜம்மு, கொல்கட்டா, லக்னோ, மும்பை, பாட்னா, பிரயாக்ராஜ், அலகாபாத். ஓகேங்களா, ராய்ப்பூர், ராஞ்சி, ஷில்லாங், ஷிம்லா, திருவனந்தபுரம், விஜயவாடா. ஸோ ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களே உங்களுக்கு, ஐ மீன் இப்போ நீங்கள் 10 நாளில் உங்களுக்கு எல்லாம் சென்னை முடிஞ்சிச்சுனாக்கா அதுக்கு அடுத்த நாள் போய் சென்னை உங்களுக்கு பண்ணுறது கிடையாது. ஸோ வேறு சென்டர் தான் கொடுப்பாங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பு. ஓகேங்களா, அடுத்தது மெயின்ஸு. ஓகேங்களா,
ரிட்டர்ன் அண்ட் இன்ட்ரி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்லிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் இங்கே இந்தியனாக இருக்கணும், நேபாளாக இருக்கலாம், பூட்டானாக இருக்கலாம், டிபேட்டன் ரெஃப்யூஜியாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் தான், அதில் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், ஏ கேண்டிடேட் ஃபஸ்ட்டுக்காக வட்டாங்க இந்த ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ், 21 வயசும் உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். ஐ மீன் நீங்கள் 21 நடந்துட்டுருக்கணும், ஓகேங்களா? மஸ்ட் நாட் ஹவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 32 இயர்ஸ், 32 வருஷம் ஆகிடக்கூடாது. எப்போனா 1 August 2019, ஓகேங்களா? ஹி மஸ்ட் ஹவ் பார்ன் நாட் இயர்லியர் தேன் 2 August 1987 அண்ட் நாட் லேட்டர் தேன் 1 August 1998, ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப மெயின். ஸோ ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் இந்த ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு, ஸோ 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசிக்கு, ஸோ 3 இயர்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் டிசேபிள்ட் இன் ஆப்ரேஷன்ஸ் டியூரிங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகேங்களா? 5 இயர்ஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் இன்க்ளூடிங் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், ஓகேங்களா? ஓகே, இதுமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவைன்றவங்க கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம மெயினான கண்டென்ட்டுக்கு போய்டும். எக்ஸ் சர்வீஸ் ஏஜ் கன்செஷன் பற்றி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான மட்டும் சொல்லிட்டேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, த கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் எ டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டிஸ் இன்கார்பரேட் பை அன் ஆக்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் இன் இந்தியா ஆர் அதர் எனி டிகிரிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் லாஜிக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, பார்த்துக்கோங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் டிக்ளேர்ட் குவாலிஃபைடு பை த கமிஷன் ஃபார் டேக்கிங் த சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ப்ரூஃப் ஆஃப் பாசிங் த ரெக்யூசிட் எக்ஸாமினேஷன் அலாங் வித் தேர் அப்ளிகேஷன், ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணது சர்டிஃபிகேட் இருக்கணும் சொல்லிட்டு, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதில் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பார்த்துக்கோங்க, இதான் ரொம்ப முக்கியம். எவ்ரி கேண்டிடேட் அப்பியரிங் அட் த எக்ஸாமினேஷன் ஹூ இஸ் அதர்வைஸ் எலிஜிபிள் ஷால் பி பர்மிட்டட் 6 அட்டம்ஸ் அட் த எக்ஸாமினேஷன், 6 அட்டம் எழுதலாம், ஓகேங்களா? ப்ரொவைடட் தட் திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வில் நாட் அப்ளை இந்த கேஸ் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்டி எஸ்சி எஸ்டிக்கெலாம் கிடையாதுன்றாங்க, ஓகேங்களா? ஃபர்தர் தட் த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பர்மிசபிள் டு கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு அதர் பேக்கட் கிளாசஸ் ஹூ ஆர் அதர்வைஸ் எலிஜிபிள் ஷால் பி 9, ஓகேங்களா? ஸோ ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 நினைக்கிறேன், 9 அட்டம்ஸ் இருக்குது, அதான் சொல்லிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் அட்டம்ப்ட் அட் ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஷால் பி டீம்டு டு பி அன் அட்டம்ப்ட் அட் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டே மெயின்ஸ் பாஸ் ஆகலனாலும் அது முதல் அட்டம்ப்ட் கணக்காகிடும், ஓகேங்களா? இஃப் ஏ கேண்டிடேட் ஆக்சுவலி அப்பியர்ஸ் இன் எனி ஒன் பேப்பர் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஹிஷி ஷால் பி டீம்டு டு ஹேவ் மேட் அன் அட்டம்ப்ட் இன் தன், நீங்கள் ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குங்க, ஏதாச்சும் 1 பேப்பர் எழுதிட்டு நீங்கள் விட்டு வந்தால் கூட அது வந்து ஒரு அட்டம்ப்ட் கணக்காகிடும். நாட் வித் ஸ்டாண்டிங் த டிஸ்குவாலிஃபிகேஷன் கேன்சலேஷன் ஆஃப் கேண்டிடேச்சர் த ஃபேக்ட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் அட் த எக்ஸாமினேஷன் வில் கவுண்ட் அஸ் அன் அட்டம்ப்ட், ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலனாலும் அது ஒரு கவுண்ட் ஆகிவிடும், ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அப்ளைங் ஃபார் த எக்ஸாமினேஷன், எ கேண்டிடேட் ஹூ இஸ் அப்பாயிண்டட் டு த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆர் ஐஎஃப்எஸ் ஆன் ரிசல்ட்ஸ் ஆஃப் அன் இயர்லி எக்ஸாமினேஷன் கண்டினியூஸ் டு பி மெம்பர் ஆஃப் தட் சர்வீஸ் வில் நாட் பி எலிஜிபிள் டு கம்பீட் அட் திஸ் எக்ஸாமினேஷன், நீங்கள் ஐஏஎஸ் ஆகவோ ஐஎஃப்எஸ் ஆகவோ ஒரு மீன் ஒரு இதில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியாது, மேபி நீங்கள் ரிட்டையர் ஐ மீன் வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாம் திரும்ப எழுதலாம். இப்போ ஐஎஃப்எஸ் ஆகிருப்பாங்க படிக்கலன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் ஐ மீன் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எழுதலாம் மெயின்ஸு, ஐ மீன் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ரொசீஜராக எழுதலாம், அதை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ஃபிசிக்கலி ஃபிட் அக்கார்டிங் டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் கைட்லைன்ஸ் அப்பெண்டிக்ஸ் 3 கொடுத்துருக்காங்களாம், பார்த்துக்கோங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, accepting female SC ST persons with benchmark disability candidates who are exempted from payment of fee or required to pay ₹100, okayla ninga online la pay pannalam best, okayla will be deactivated at 11:59 PM 17-3, okayla 14th ninga adukapra vandu pay by cash ninga panna mudiyad solliranga, so adukku munadi adhe mari appo ninga 16th la cash pandrenga best, okayla so idu late pannirukadinga. ஓகே, வேறு என்ன உங்களுக்கு பேமெண்ட் பற்றியும் பேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க. அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் தி ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ, ஓகேங்களா? நீங்கள் காசு கட்டல சம்திங் எது ப்ராப்ளம்னாக்கா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் அப்ளிகேஷன். ஃபீ ஒன்ஸ் பே ஷால் நாட் பி, காசு வந்து ரீஃபண்ட் ஆகாதுங்க ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கனாக்கா. இஃப் எனி கேண்டிடேச்சர் ஹூ டுக் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஹெல்ட் இன் 2018 விஷஸ் டு அப்ளை ஃபார் அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன் ஹீ ஷால் மஸ்ட் சப்மிட் அப்ளிகேஷன் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அன் ஆஃபர் ஆஃப் அன் அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா? நீங்கள் அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஐ மீன் இதுக்கு மேலே 2018 பாஸ் ஆயிருந்தீங்கன்னா, ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் டு தி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வில் பி ரெக்கர்ட் டு பே ஃபர்தர் ஃபீ ₹200, ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்து ஃபிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தருமா அதுக்கு 200 நீங்கள் கட்டி பாஸ் ஆகும், ஐ மீன் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஷன் இருக்கவங்களாம் கிடையாதுங்க, ஓகேங்களா?
ஹவு டு அப்ளை கேண்டிடேட் சர்டிஃபிகேட் அப்ளை ஆன்லைன் யூசிங் த வெப்சைட், அந்த வெப்சைட்டு போய் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஐ மீன் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களது வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே பார்ப்போம் வேறு என்ன சொல்லிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து அடைக்கல போமா, ஓகே இதில் எது முக்கியமான விஷயத்தை விட்டுற போகிறோம், எதுக்கு இது ஃபுல்லாக படிச்சிருவோம். ஓகேங்களா, த அப்ளிகேன்ஸ் ஆர் அட்வைஸ் டு சப்மிட் ஒன்லி சிங்கிள் அப்ளிகேஷன், ஹவர் இஸ் இஃப் டியூ டு எனி அன் அவைடபிள் சுச்சுவேஷன், இஃப் ஹி சப்மிட்ஸ் அனதர் ஆர் மல்டிபிள் அப்ளிகேஷன், தென் ஹீ ஷி மஸ்ட் என்ஷூர் தட் அப்ளிகேஷன் வித் த ஹையர் ஆர்ஐடி இஸ் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் லைக் அப்ளிகன்ஸ் டீடைல்ஸ், எக்ஸாமினேஷன் சென்டர், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஃபோட்டோ ஐடி, ஃபீ எக்ஸெட்ரா. த அப்ளிகன்ஸ் ஹூ ஆர் சப்மிட்டிங் மல்டிபிள் அப்ளிகேஷன் ஷுட் நாட் தட் ஒன்லி த அப்ளிகேஷன்ஸ் வித் ஹையர் ஆர்ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி shall be entertained by the commission and fee paid against one RID shall not be adjusted against any other ID. இது முக்கியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நோட் பார்த்தீங்க, வைல் ஃபில்லிங் இன் திஸ் ஹர் அப்ளிகேஷன் ஃபார்ம் த கேண்டிடேட் ஷுட் கேர்ஃபுல்லி டிசைட் அபவுட் ஹர்ஸ் ஹர் சாய்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் நீங்கள் சென்டர் சென்டர் சூஸ் பண்ணுற ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணிக்கணும்னு இருக்காங்க. ஓகேங்களா, அட்மிஷன் சர்டிஃபிகேட்டு த பேப்பர் சச்ச சர்டிஃபிகேட் வில் நாட் பி அவைலேட்டட் ஹிஸ் கேண்டிடேட் வில் லயபிள் டு கேன்சலேஷன், த பர்சன் வித் பெஞ்ச் ஐ மீன் சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கணும். இப்போ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் கமிஷன் ஸ்க்ரைபர்னால் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ டிசபிலிட்டிஸ் பிளைண்ட்னஸ் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வில் பி ரெக்வயர்ட் டு இண்டிகேட் இன்ஃபர்மேஷன் சச்சஸ் டீடெயில் ஆஃப் சென்டர்ஸ். ஓகேங்களா, சென்டர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கணும். மெயின்ஸுக்காக மெயின்ஸ் நீங்கள் எங்கே வரையும் சொல்லிட்டு சென்டர் இப்போயே கொடுத்துடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு கொடுத்துடணும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் டு பி செலக்டட் ஃபார் த எக்ஸாமினேஷன், இப்போயே நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆப்ஷன் சப்ஜெக்ட் இஃப் ஹி சூசஸ் அண்ட் எனி இந்தியன் லாங்குவேஜ் ஆஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன். இப்போயே நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அதெல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸில் அப்ளை பண்ணி ஆகணும். கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் ஃபார் சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் அட் த டைம் ஆஃப் த ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இட்ஸ் எல்ஃப். ஓகேங்களா, கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு சப்மிட் அலாங் வித் தேர் அப்ளிகேஷன்ஸ் எனி சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட் ஆஃப் தேர் கிளைம்ஸ் ரிகார்டிங் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், காஸ்ட், ஷெட்யூல், ட்ரைப்ஸ், வீக்கர் செக்ஷன்ஸ், பர்சன் வித் டீடைல்ஸ் விச் வில் பி வெரிஃபைட் அட் த டைம் ஆஃப் த மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்லி. மெயின்ஸில் தான் உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம். ஷுட் என்ஷூர் தட் தே ஃபுல்ஃபில் ஆல் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஃபார் அட்மிஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன், தேர் அட்மிஷன் அட் ஆல் தி ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் விச் தே ஆர் அட்மிட்டட் பை த கமிஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ வில் பி பியூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு தேர் சாட்டிஸ்ஃபைங் த ப்ரிஸ்கிரைப் எலிஜிபிள். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப பியூராக சொல்லியிருக்காங்க, எதுவும் ஏமாத்தல மாட்டாங்க, எல்லாம் பக்காவாக வெரிஃபை பண்ணி தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ ரூல் 14 ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், எ கேண்டிடேட் ஹூ இஸ் ஹவ் டிக்ளேர்ட் பை த கமிஷன் கில்ட்டி. ஓகேங்களா, அப்டைனிங் சப்போர்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆஃபரிங் இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன், அப்ளைங் ப்ரெஷர் ஆன், பிளாக்மெயிலிங், த்ரெட்னிங் ஆஃப் பிளாக்மெயில், இந்தமாரி வேலைகள்லாம் பார்த்தா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுருவாங்கோ, அதெல்லாம் பார்த்துக்கோங்கோ. ஓகேங்களா, அதான் சொல்லிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். கரஸ்பாண்டன்ஸ் வித் த கமிஷன், த கமிஷன் வில் நாட் என்டர் இன்டு எனி கரஸ்பாண்டன்ஸ் வித் த கேண்டிடேட்ஸ் அபவுட் தேர் கேண்டிடேட்ஸ் அக்செப்ட் இன் த ஃபாலோயிங் கேசஸ். ஸோ 3 weeks பிஃபோர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஐ மீன் ஹால் டிக்கெட் வந்துடும். ஓகேங்களா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் கம்யூனிகேஷன் டு த கமிஷன் ஷுட் இன்வேரியபிளி கண்டெயின் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ், நேம் அண்ட் இயர் ஆஃப் த எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ரோல் நம்பர் இஃப் ரிசீவ்ட், நேம் ஆஃப் கேண்டிடேட் இன் ஃபுல் அண்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ், கம்ப்ளீட் போஸ்டல் லெட்டர்ஸ் ஹஸ் கிவன் இந்த அப்ளிகேஷன். நீங்கள் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் நீங்கள் மீன் அங்கே மெயில் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகி ரிப்ளை வரும். ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிருக்காங்க, ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் பற்றி சொல்லிருக்காங்க, எஸ்னா சிட்டிங், எஸ்டினா ஸ்டாண்டிங், வாக்கிங், சீங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தேவைன்றவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, withdrawal of applications, no request for withdrawal of a candidature received from a candidature after he she has submitted his application will be entertained under any circumstances. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை முடிஞ்சு போச்சு, அதை கேன்சல்லாம் பண்ண முடியாது, நீ அட்டம்ப்ட் இல்லாமலாம் ஆக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ ராஜ்குமார் அவர்கள் தான் ஜாயின்ட் செக்ரட்டரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவர் நேம் நோட் பண்ணிக்கோங்க, மேபி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அப்படிஸ் 1 செக்ஷன் 1 பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதனுடைய எக்ஸாமினேஷன் பிளான் உங்களுக்கு என்ன தெரியுமா, தெரிஞ்சுக்கலாமா, அதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக வரவங்க இருப்பாங்களா அவங்களுக்காக, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ் டைப்பு, மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 2 papers, 2 papers மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா, மொத்தம் 400 marks. ஓகேங்களா, செக்ஷன் ஏ ஆஃப் செக்ஷன் 2
ஓகேங்களா? செக்ஷன் ஏ ஆஃப் செக்ஷன் டூ, த எக்ஸாமினேஷன் இஸ் மெயின் டூ சர்வீஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்லி. இது ஜஸ்ட் ஒன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தானா? த மார்க்ஸ் அப்டைன்ட் இந்த ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் பை த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் டிக்ளேர்ட் குவாலிஃபைட் ஃபார் அட்மிஷன் டு தி மெயின் எக்ஸாமினேஷன். இதில் பாஸ் ஆனீங்கன்னா மெயின்ஸுக்கு போகலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மார்க் வச்சு வேறு எதுக்கும் யூஸ் இல்லை. ஃபைனல் கரெக்டாக கடைசியாக மெரிட் டெஸ்ட் கொடுப்பாங்களா, அதுக்கு இது யூஸ் ஆகாது ஓகேங்களா? த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி அட்மிட்டட் டு தி மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி அபவுட் 12 to 13 டைம்ஸ் த டோட்டல் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டு பி ஃபில்ட் இன் த இயர் த்ரூ திஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா? ஸோ அட்மிட் டு த மெயின் எக்ஸாம் வில் பி அபவுட் 12 to 13 டைம்ஸ் ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 800 போஸ்டிங் வச்சுக்கோங்களேன், 896 இல்லை 896 13 ஓகேங்களா? அப்படி மல்டிபிள் அவங்க தான் வந்து மெயின்ஸுக்கு அப்ளை, ஐ மீன் போகவே முடியுமா, அவ்வளோ பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்களா மெயின்ஸுக்கே, பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன கணக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ போட்டுருமா, மல்டிப்ளை பண்ணி பார்த்துருமா, 12 × 896 10752 இல்லைனாக்கா 13 × 896 11648 மேக்ஸிமம் 10,000 பேர் தான் அனுப்புவாங்க எனக்கு தெரிஞ்சு, லாஸ்ட் டைம் மட்டும் தான் அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பேர் தான் மெயின்ஸுக்கே போவாங்க. அப்போ 1,500,000 பேர் அதனால மெயின்ஸுக்கு போகிறாங்களா மேட்ரு ஓகேங்களா? ஃபிலிம்ஸ் பாஸ் ஆக ரொம்ப கஷ்டம், அதுக்கு பக்கம் பிளான் போட்டு படிங்க. நோட் 1, த கமிஷன் வில் ட்ரா ஏ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி குவாலிஃபைட் ஃபார் சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ஆன் தி கிரைட்டீரியன் ஆன் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஆஃப் 33% இன் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2 ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். மொத்தம் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா, அதுதான் முதல்ல கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் 33% நீங்கள் கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பேப்பர் 1 அவங்க வேல்யூட் பண்ணுவாங்க ஓகேங்களா? அடுத்த குரூப் ஐ மீன் ஃபஸ்ட் பேப்பர் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் ஓகேங்களா? ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் எக்ஸப்ட் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வேர் த நெகட்டிவ் மார்க்கிங் வில் பி இன்பில்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் பீங் அவார்டட் டு த மோஸ்ட் அப்ரோப்ரியட் நாட் ஸோ அப்ரோப்ரியட் ஓகேங்களா? தெர் ஆர் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் த மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குமாங்க ஒரு கொஸ்டினுக்கு. ஈச் கொஸ்டின் ஃபார் விச் ஏ ராங் ஆன்சர் ஹேஸ் பின் கிவன் பை த கேண்டிடேட் 1/3 ஆஃப் த மார்க்ஸ் போயிடும், 0.33 குறைச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு, 2 மார்க்கா 1 மார்க் அடையணும் பார்த்துக்கோங்க ஓகே. ஐ மீன் ஒரு நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்கன்னா 0.33 போயிடும் ஓகேங்களா? ஆஃப் த மார்க்ஸ் அசைன் டு தட் கொஸ்டின் வில் பி டிடெக்டட் ஆஸ் பெனால்ட்டி. இஃப் தே கேண்டிடேட் கிவ்ஸ் மோர் தென் 1 ஆன்சர் இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ராங் ஆன்சர். நீங்கள் ஒரே இதில் 2 ஆன்சர் கொடுத்துட்டீங்க அது வந்து ராங் ஆன்சர் எடுத்துப்பாங்க. இஃப் ஏ கொஸ்டின் இஸ் லெஃப்ட் பிளாங்க் நோ ஆன்சர் இஸ் கிவன் பை தி கேண்டிடேட் தெர் வில் பி நோ பெனால்ட்டி. நீங்கள் அதை டிக் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஐ மீன் உங்களுக்கு தெரியலனா விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி மார்க்லாம் கிடையாதுன்றாங்க ஓகேங்களா? த மெயின் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் அன் இன்டர்வியூ டெஸ்ட். த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 9 பேப்பர்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் எக்ஸே டைப் இந்த சப்ஜெக்ட். ஸோ இதில் என்னென்ன வர சொல்கிறேன் நம்ம பார்க்கலாம், கவலைப்படாதீங்க ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஸ்கீம் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுது ஆல்ரெடி, நான் உங்களுக்கு வீடியோ பெரிய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட் யூபிஎஸ்சி உள்ள போனால் ஏகப்பட்ட தெளிவாக கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா? போத் கொஸ்டின் பேப்பர்ஸ் வில் பி ஆஃப் த அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா? 2 மணி நேரம் இருக்கும் ஓகேங்களா? காலையில் 2 மணி நேரம் மதியம் 2 மணி நேரம் இருக்கும் ஓகேங்களா? ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 வந்து சிசார் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் 33% எடுத்தால் போதும். அடுத்தது கொஸ்டின் பேப்பர்ஸ் வில் பி செட் போத் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் ஓகேங்களா? சிலபஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குவாலிஃபைங் பேப்பர்ஸ் வந்துருக்கும் ஓகேங்களா? பேப்பர் ஏ பேப்பர் பின்னு சொல்லுவாங்க, 300 மார்க்கு ஒன் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ் ஆஃப் த செலக்டட் பை தி கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு 8th ஷெட்யூலில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? பார்ட் பி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்பல்சரி. அடுத்த பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட் ஓகேங்களா? இந்த பேப்பர் ஏ பேப்பர் பி வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான் மெயின்ஸுக்கு, அதை வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க மார்க்கு அந்த 600 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வர்றது எந்த மார்க்லாம் நம்ம வந்து ரிசல்ட்டு கவுண்ட் ஆகுனா இதுக்கப்புறம் தான் தெளிங்கான இடம் அப்படின்னாங்கல்ல, இது ரொம்ப தெளிவாக கவனிக்கணும் ஓகேங்களா? பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 290 மார்க்கு, பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் 1 இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி 290 மார்க்கு, பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் 2 கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் 290 மார்க்கு, பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் 3 டெக்னாலஜி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்ட் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 290 மார்க்கா, பேப்பர் 5 பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடிஸ் 4 எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் 250 மார்க்ஸு, பேப்பர் 6 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சப்ஜெக்ட் பேப்பர் 1 290 மார்க்கு, ஆப்ஷன் சப்ஜெக்ட் பேப்பர் 2 290 மார்க்கு, மொத்தமாக சப் டோட்டல் பார்த்து ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1790 மார்க் ஓகேங்களா? இது கூட பர்சனாலிட்டி டெஸ்ட் அதான் இன்டர்வியூ சொல்லுவோம்ல அது ஒரு 275 மார்க்கு, மொத்தமாக கிராண்டல் பார்த்து 2025 மார்க்கு. இந்த 2025 மார்க்கு தான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதில் தான் யார் ஃபஸ்ட்டு 896 பண்ணுறாங்களோ அவங்க தான் வேலை ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் மே சூஸ் எனி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் சப்ஜெக்ட்ஸ், ஆப்ஷன் சப்ஜெக்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தீங்களா அதுக்கு எது சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்க வேண்டியதான் ஓகேங்களா? நான் காட்டுறேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்ஷன் சப்ஜெக்ட் ஆஃப் எனி
will be taken cognizance for 25% in Indian language, 25% in English as minimum qualifying. மெயின்ஸுக்கு வந்து ரெண்டு பேப்பர் வந்து பேப்பரே பேப்பர் பி சொன்னல அது நீங்கள் வந்து 25% மார்க் எடுத்திருந்தா போதும். முன்னூறுக்கு 25% தான், 10% என்னது முன்னூறுக்கு 30, இப்போ 60 ஒரு 90 மார்க்ஸ் வச்சுக்கோங்களேன், 90 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டா நீங்கள் பாஸ் அதில் ஓகேங்களா, ரெண்டுத்துலேயும் ஜஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா, எல்லாம் கஷ்டமெல்லாம் இருக்காது. ம் சரி, அங்கே இங்கே லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துருக்காங்க லிட்டரேச்சர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஓகே, மார்க்ஸ் அப்டைன் பை கேண்டிடேட்ஸ் ஃபார் தி பேப்பர் 1-8 ஒன்லி வில் பி கவுண்டட் ஃபார் மெரிட் ரேங்கிங், ஹவர் தி கம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ் குவாலிஃபிங் மார்க்ஸ் ஃபார் த லாங்குவேஜ் மீடியம். என்னென்ன இந்த லாங்குவேஜில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க மீடியம்ஸ்க்கு, எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் எக்ஸாம்க்கு, ஐ மீன் நீங்கள் இந்த இதெல்லாம் ஆப்ஷனில் எடுத்துக்கலான் இருக்காங்க, தமிழ் எது வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான், லிட்ரேச்சரில் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸு, ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், கமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸி, எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜியோகிரஃபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, லா, மேனேஜ்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்ஸ், ஃபிலாசபி, ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி, லிட்ரேச்சர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் ஓகேங்களா. லிட்ரேச்சர் வந்து இதில் எதுலாம் சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்காங்க, அசாமிஸ், பெங்காலி, போதோ, தோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கனடா, காஷ்மீரி, கொன்கனி, மத்தியாலி, தமிழ் இருக்குதுங்க அவ்வளோதாங்க, தமிழ் இங்கிலீஷ் இருக்குது உங்கள் இஷ்டம் தான். க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் வில் பி கன்வென்ஷனல் எஸ்ஏ டைப் ஓகேங்களா, ஈச் பேப்பர் வில் பி ஆஃப் 3 hours டியூரேஷன். அது ஆப்ஷன் பற்றி சொல்லிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் த ஆப்ஷன் டு ஆன்சர் ஆல் த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எக்ஸப்ட் த குவாலிஃபைங் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் பேப்பர் ஏ பேப்பர் பி எனி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் இன்க்ளூட் இந்த 8th ஷெடியூல் ஓகேங்களா சொல்லிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் சில பேருக்கு. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிமினரி ஆஸ் வெல் அஸ் மெயின் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ரைட் த பேப்பர்ஸ் இன் தேர் ஓன் ஹேண்ட், இன் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ் வில் தே பி அலவுட் டு ஹெல்ப் யூ ஸ்கிரைப் ரைட் டு ஆன்சர்ஸ் ஃபார் தெம், த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும், த கேண்டிடேட்ஸ் ஹேவ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரைப் ரெக்வஸ்ட் த கே ஸ்கிரைப் என்ன நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா, அது குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கமிஷன் ஸ்கிரைப் இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. பெட்டர் ஐ த கிரைட்டரியா ஆஃப் டிட்டர்மிங் ஆஃப் பர்சன்ட் ஆஃப் விஷுவல் இம்பேர்மெண்ட், விஷுவல் இம்பேர்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுவே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கணும் தேவை இருந்துச்சுன்னா ஓகேங்களா, இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஹி வில் பி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்டர்வியூ டெஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் வில் பி இன்டர்வியூட் பை எ போர்ட் ஹூ வில் ஹாவ் பிஃபோர் தேம் ஏ ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ் கேரியர், உங்கள் கேரியரில் நீங்கள் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஹி வில் பி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட், ஜென்ரல் உங்களோட ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் பற்றிலாம் கேட்பாங்களாம். த ஆப்ஜெக்ட் ஆஃப் த இன்டர்வியூ இஸ் டு அசஸ் த பர்சனாலிட்டி பர்சனல் சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் எ கேரியர் இன் பப்ளிக் சர்வீஸ் பை எ போர்ட் ஆஃப் காம்பிடென்ட் அண்ட் அன்பயஸ்ட் அப்சர்வர்ஸ். த டெஸ்ட் இஸ் இன்டெண்டட் டு ஜட்ஜ் த மென்டல் கேலிபர் ஆஃப் எ கேண்டிடேட், உங்களுடைய மென்டல் எபிலிட்டி அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்க, உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. இன் ப்ராட் டேர்ம்ஸ் திஸ் இஸ் ரியலி அஸ் அன் அசஸ்மெண்ட் ஆஃப் நாட் ஓன்லி ஹிஸ் இன்டெலெக்சுவல் குவாலிட்டிஸ் பட் ஆல்சோ சோஷியல் ரைட்ஸ் அண்ட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். எப்படின்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறீங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக அதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதெல்லாம் பேசும்போதே கண்டுபிடிச்சு உங்கள் ஆட்டிடியூடு, உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்ப்பாங்க. ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறீங்க, ஒரு பையனாக இருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறீங்கன்னு பார்ப்பாங்க, ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு பையனை எப்படி பார்க்குறீங்க பார்ப்பாங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் மக்கள் எப்படி பார்க்குறீங்க பார்ப்பாங்க, இதெல்லாமே செக் பண்ணுறாங்க ஓகேங்களா. சம் ஆஃப் த குவாலிட்டிஸ் டு பி ஜட்ஜ் ஆர் மென்டல் அலர்ட்னஸ், கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் அசிமிலேஷன், கிளியர் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்ப்ளோஷன், பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், வெரைட்டி அண்ட் டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டி ஃபார் சோஷியல் கொஹிஷன் அண்ட் லீடர்ஷிப், இன்டெலெக்சுவல் அண்ட் மாரல் இன்டெகிரிட்டி. த டெக்னிக் ஆஃப் த இன்டர்வியூ இஸ் நாட் தட் ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பட் ஆஃப் ஏ நேச்சுரல் த்ரோ டைரக்டட் அண்ட் பர்பசிவ் கன்வர்ஷன் விச் இஸ் இன்டர் டு ரிவீல் த மெட்டல் குவாலிட்டிஸ் ஆஃப் த கேண்டிடேட். அதாவது இன்டர்வியூன்றது ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக நார்மலாக்கி அழகாக க்வெஸ்சன் கேட்பாங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும் வேறு ஒன்றும் இல்லை. The interview test is not intended to be a test either of the specialized or general knowledge of the candidates which has been already tested. உங்கள் ஜென்ரல் நாலேஜாக செக் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா, ரிட்டன் பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சா. கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் டேக்கன் அன் இன்டெலிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் நாட் ஓன்லி இன் தேர் ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அகாடமிக் ஸ்டடி பட் ஆல்சோ இன் த ஈவெண்ட்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் அரௌண்ட் தெம் போத் வித்தின் அண்ட் அவுட் சைட் தேர் ஓன் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி அஸ் வெல் அஸ் இன் மாடர்ன் கரண்ட்ஸ் ஆஃப் தாட் அண்ட் இன் நியூ டிஸ்கவரிஸ் விச் ஷூட் ரவுஸ் தி க்யூரியசிட்டி ஆஃப் வெல் எஜுகேட்டட் யூத். நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க அதை தான் செக் பண்ணுவாங்க இன்டர்வியூவில். சிலபஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா, பேப்பரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் 2 மணி நேரம் நடக்கும், பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னாக்கா
200 மார்க்குங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இதுவே 60% கொஸ்டின் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸாக மேட்டருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு. இந்தியன் நேஷனல் ரொம்ப ஈஸிங்க, நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பற்றி தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி ஓகேங்களா, ஃபிசிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஓகேங்களா. இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்தியன் பாலிட்டி பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பாலிட்டி பற்றி நம்ம ஓரளவுக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம் பேசிக்காக, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோக்ராஃபிக்ஸ், சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ பாவர்ட்டிலாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் இன்டர்வியூ கூட உங்களுக்கு கேட்டு இது பண்ணலாம், நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, கிரியேட்டிவ் எப்படி யோசிக்கிறீங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்கலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தட் டூ நாட் ரெக்கயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன், ஜென்ரல் சயின்ஸ். அடுத்தது இதெல்லாம் வந்து பேப்பர் ஒன்றுங்க, ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். ஸோ தயவு செஞ்சு பழைய கொஸ்டின் ஒரு பார்த்துட்டு படிங்க. அடுத்த பேப்பர் டூ மேக்ஸ் சொன்னால 200 மார்க்கு. இந்த 200 மார்க்கில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும், 33% எடுத்தால் போதும். 33% வச்சா 10% 20%, 30% 60 மார்க்கா. அப்போ 60ல் பாதி வைங்களா, 20 ஒரு 70 மார்க், 80 மார்க் எடுத்திங்கன்னா போதும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான். காம்ப்ரிகென்ஷனு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிகல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கு, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி, நம்பர்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஸு, ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் எக்ஸெட்ரா. கிளாஸ் 10th லெவலில் தான் இருக்குமா. டேட்டா இன்டர்பிரேஷனு, சார்ட்ஸு, கிராஃப்ஸு, டேபிள்ஸு, டேட்டா சஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்குமா 10th லெவலில் ஓகேங்களா. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான் எல்லாமே ஓகேங்களா. இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கேண்டிடேட் டு அப்பியர் இன் போத் த பேப்பர்ஸ் ஆஃப், நீங்கள் ரெண்டு பேப்பருமே எழுதி ஆகணும் ஓகேங்களா. ரெண்டுத்திலையும் பாஸ் ஆனால் தான் வேலைக்கும். முதல்ல பேப்பர் டூ தான் திருத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் பேப்பர் ஒன்று கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே, ஓவரால் இன்டெலெக்சுவல் ட்ரெய்ட்ஸ் அண்ட் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரேதர் தேன் மியர்லி த ரேஞ்ச் ஆஃப் தேர் இன்ஃபர்மேஷன் மெமரி, த நேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் பேப்பர் டூ டு பேப்பர் ஃபைவ் வில் பி சச் தட் ஏ வெல் எஜுகேட்டட் பர்சன் வில் பி ஏபிள் டு ஆன்சர் தம் வித்தவுட் எனி ஸ்பெஷலைஸ் ஸ்டடி ஓகேங்களா. நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்படியே பெருசாக நீங்கள் வந்து பிஹெச்டியில் முடிச்சிடணும் அவசியம் இல்லைங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, அதை தான் பார்ப்பாங்களாம், அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. த கொஸ்டின்ஸ் வில் பி சச் அஸ் ஏ டெஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் ஏ வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறாங்களா மெயின்ஸில் ஓகேங்களா. அதுக்கு தான், ஏன்னா நீங்கள் வந்து ஒரே ஃபீல்டில் போய் வேலை செய்ய மாட்டீங்க, கலெக்டர்னால் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதேமாதிரி தான் ஓகேங்களா. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் ரெலவெண்ட் இஷ்யூஸ், உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்குதா, உங்களோட அனலைசிங் எப்படி இருக்குது, ஐ மீன் இதெல்லாம் ஃபேக்சுவல் கண்டென்ட்டே இருக்காதுங்க, எப்படி நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு நுணுக்கமாக கண்டுபிடிக்க தெரியுது, அதுக்கு எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அது பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னா எல்லாத்தையும் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க தான் பார்ப்பாங்க ஓகேங்களா. ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அதை தான் சொல்லிட்டுருக்கேன், அதை தான் நீங்கள் வந்து மெயின் சிலபஸ் தான் எழுதணும். த ஸ்கோப் ஆஃப் த சிலபஸ் ஃபார் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் பார்ட் 6 to பார்ட் 7 பார்த்தீங்களா, பேப்பர் 6 to பேப்பர் 7 பார்த்தீங்கன்னாக்க ப்ராட்லி ஆஃப் த ஹானர்ஸ் டிகிரி ஓகேங்களா. நீங்கள் ஏதாச்சும் டிகிரி வாங்கிக்கலாம், அதை எழுதிக்கலாம். ஹையர் தான் தி பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் லோயர் தான் தி மாஸ்டர்ஸ் டிகிரி இந்த கேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் லா அண்ட் லெவல் கரஸ்பான்ஸ் ஆஃப் த டு தி பேச்சுலர்ஸ் டிகிரி ஓகே. சிலபஸ் கொடுத்துருக்காங்கோ குவாலிஃபைங் பேப்பர்ஸ் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தோம்ல, அது பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா எய்ம் ஆஃப் த பேப்பர்ஸ் டு டெஸ்ட் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சீரியஸ் டிஸ்கர்ஸ் ப்ரொபோஸ் அண்ட் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஐடியாஸ் கிளியர்லி அண்ட் கரெக்ட்லி இன் இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் லாங்குவேஜ் கன்சர்ட். பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் உட் பி ப்ராட்லியஸ் காம்ப்ரிகென்ஷன் ஆஃப் கிவன் பேசேஜஸ் ப்ரிசிஸ் ரைட்டிங் யூசேஜ் அண்ட் வொகாபுலரி ஷார்ட் யூசேஜ். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக இங்கிலீஷில் கொடுக்குறாங்க கம்பல்சரி பேப்பர் பியில். பேப்பர் ஏ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்களா. காம்ப்ரிகென்ஷன் ஆஃப் கிவன் லாங் பேசேஜஸ் ப்ரிசிஸ் ரைட்டிங் யூசேஜ் அண்ட் வொகாபுலரி தமிழுக்கு இங்கிலீஷ். நீங்கள் தமிழ் சூஸ்னா தமிழில் இருக்கும், இங்கிலீஷ் இங்கிலீஷில் இருக்கும் ஓகேங்களா. ரெண்டுமே உண்டு ஓகேங்களா. பேப்பர் ஏ பேப்பர் பி பேப்பர் பி இங்கிலீஷ் தான் கம்பல்சரி. பேப்பரே நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த கண்டென்ட்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பேப்பரே பேப்பர் பி. பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கேண்டிடேட்ஸ் மே பி ரெக்கர்ட் டு ரைட் எஸ்ஏஸ் ஆன் மல்டிபிள் டாபிக்ஸ். தே வில் பி எக்ஸ்பெக்டட் டு கீப் க்ளோஸ்லி டு தி சப்ஜெக்ட் ஆஃப் த எஸ்ஏ டு அரேஞ்ச் தேர் ஐடியாஸ் இன் ஆர்டர்லி ஃபேஷன் அண்ட் டு ரைட் கன்சிஸ்ட்லி. கிரெடிட் வில் பி கிவன் ஃபார் எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன். கரெக்டான கண்டென்ட் கொடுக்குறாங்க, கிறிஸ்பியாக கொடுக்குறவங்க மட்டும்தான் அங்கே வேலையே, அவங்களுக்கு தான் அதிக மார்க் கிடைக்கும் சேல ஓகேங்களா. பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் 1 இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் தி வேர்ல்டு அண்ட் சொசைட்டி ஓகேங்களா. இந்த சிலபஸ் அப்படியே பார்த்துக்கோங்க, முடியல படிக்க முடியல. பேப்பர் த்ரீ சிலபஸ் பாருங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, அதனால் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான், சிலபஸ் தெரியாமல் நம்ம உள்ளே போகக்கூடாது. இதேமாதிரி சிலபஸாக இப்போ நம்மளுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
அப்படியே சிலபஸ் மெயின்ஸுக்கான மெயின் சிலபஸ்லாம் இது ஓகேங்களா. பேப்பர் ஃபைலாம் எப்படி இருக்கும், இப்போலாம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க கலெக்டர்னு ஆசைப்பட்றவங்க இப்போலாம் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அது வந்து அக்ரிகல்ச்சருக்கான சிலபஸுங்க ஓகேங்களா. இந்த சிலபஸ்லாம் தனித்தனியாக நான் ஒவ்வொரு இதாக படித்தே காட்டிருக்கிறேன். இந்த இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்க்ரால் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நம்ம டைரெக்டாக போவோம், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஓகேங்களா. சிலபஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தேவையான கண்டென்ட் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஆ எல்லாமே சிலபஸ் தான். என்ன இது சாந்தாலி மொழியை பத்தி சொல்லிருக்காங்க. லாஸ்ட் பேஜ் போயிட்டு பின்னாடி போ, அதான் கரெக்டா இருக்கும். அப்பெண்டிக்ஸ் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா. ஓகே ஓகே ஓகே. சோஷியாலஜி பேப்பர் 1 ஓகேங்களா. இது இந்தியன் சொசைட்டி பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு தேவையில்லை, இதெல்லாம் மெயின்ஸுக்கு தேவையான டாப்பிக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜுவாலஜியோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையானது இங்கே என்ன இருக்குது தேவையானது. ஓகே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை வந்து. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கார்ட் அப்ளை ஆன்லைன் யூசிங் த வெப்சைட் கொடுத்துறாங்க. செலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் கிவன் ஹியர் அண்டர். டீடெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் அவைலபிள் அந்த அபவ் மென்ஷன் வெப்சைட். வெப்சைட்டில் போனீங்கன்னா கிளியர் கொடுத்துருப்பாங்களா. கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்கார்ட் டு கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டெய்னிங் 2 ஸ்டேஜஸ் பார்ட் 1 சொல்லிட்டு இருக்குமா. முதல்ல பார்ட் 1 முடிச்சாதான் பார்ட் 1 2 பார்ட் 2 போவோம் ஓகேங்களா. கொடுத்துரு மென்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி நீங்கள் அப்ளை பண்ணணும். த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கைட் டு பே ஃபீ ஆஃப் ₹100 ஓகேங்களா. எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அவங்களாம் காஸ்ட் கட்ட தேவையில்ல ஓகேங்களா. பிஃபோர் ஸ்டார்ட் ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏ கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் ஹிஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும் ஓகேங்களா. ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸ்கேன் பண்ணிருக்கணும் ஓகேங்களா. தட் ஈச் ஃபைல் ஷுட் நாட் எக்ஸிட் 300 KB ஈச் அண்ட் மஸ்ட் நாட் லெசன் 20 KBலேருந்து 300 KBக்குள்ளே தாங்க இருக்கணுமே. உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் தயவு செஞ்சால் செக் பண்ணி வச்சுக்கோங்க. 19 KB இருந்தால் கூட அங்கே வேலைக்கே ஆகாது, 301 இருந்தால் கூட அங்கே வேலைக்கே ஆகாது. 20லேருந்து 300 KB தான் இருக்கணும் ஓகேங்களா. இது அப்புறம் கடைசியில் வந்துட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க என்ன கேபின்னு சொல்லி கேட்குறோம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் கொடுங்க ஓகேங்களா. த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் டீடெயில்ஸ் ஆஃப் 1 ஃபோட்டோ ஐடி, கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஐடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. த ஃபோட்டோ ஐடி வில் பி யூஸ்டு ஃபார் ஆல் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ் அண்ட் த கேண்டிடேட்ஸ் இஸ் அட்வைஸ் டு கேரி திஸ் ஐடி வைல் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். நீங்கள் இப்போ ஆதார் கார்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹால் போது அந்த ஆதார் கார்டை தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. அதுமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 கேன் பி ஃபில்டு ஃப்ரம் 19th February to 18th March 2019 till 18 hours ஓகேங்களா. நினைச்சாங்களா 6 மணி வரைக்கும். அப்ளிகன்ஸ் ஷுட் அவாய்ட் அப் சப்மிட்டிங் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஹவர் இஃப் டியூ டு எனி அன்அவைடபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் எனி அப்ளிகன்ஸ் சப்மிட்ஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன் தென் ஹீ ஷீ மஸ்ட் என்ஷூர் தட் த அப்ளிகேஷன்ஸ் வித் ஹையர் ஆர்ஐடி இஸ் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா த அப்ளிகேஷன் வித் ஹையர் ஆர்ஐடி ஷால் பி என்டர்டைன்ட் பை த கமிஷன் அண்ட் ஃபீ பெய்ட் அகேன்ஸ்ட் 1 RID ஷால் நாட் பி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் எனி அதர் ஆர்ஐடி. நீங்கள் 3 தடவை காசு கட்டலாம், கடைசி எது எடுத்துக்கலாம் அதுதான் உங்களுக்கு லிஸ்ட்டில் போகும் ஓகேங்களா. த அப்ளிகேஷன் The applicants must ensure that while filling their application form, they are providing their valid and active email ID. கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க, தப்பாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் கம்யூனிகேஷன் இருக்கும், வேறு எதுலேயுமே உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா. போஸ்ட் ஈஸ்லாம் வராது. த அப்ளிகன்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் தேர் இமெயில்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்ட் என்ஷூர் தட் த இமெயில் அட்ரஸிங் என்டிங் வித் @nic.in ஆர் டேரக்டட் டு தேர் இன்பாக்ஸ் ஃபோல்டர் அண்ட் நாட் டு ஸ்பேம் ஃபோல்டர் ஆர் எனி அதர் ஃபோல்டர். என்னென்னா உங்கள் மெயிலில் அடிக்கடி செக் பண்ணுங்கள். இந்தமாரி உங்களுக்கு யூபிஎஸ்சினா @nic.in சொல்லிட்டு வர்றது ஸ்பேமில் போய் ஸ்பேம் போகுதா இன்பாக்ஸ் வந்து சேர்த்தா சொல்லிட்டு செக் பண்ணிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. அடிக்கடி ஸ்பேம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் டு அப்ளை ஆன்லைன் வெல் இன் டைம் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ டிஸ்திரியில் என்ன ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ் பர்மிட்டட் இன்சைட் எக்ஸாமினேஷன் ஹால்
கிளிப்போர்ட் ஆர் ஹார்ட் போர்டு ஆன் விச் நத்திங் இஸ் ரிட்டன். ஓகேங்களா, நீங்கள் வந்து பேட் எடுத்துகிட்டு போகலாம், மீன் போர்டு எடுத்துகிட்டு போகலாம், பட் ஆனால் எதுவுமே எழுதிருக்கூடாது. ஓகேங்களா, ஏ குட் குவாலிட்டி பிளாக் பால் பென் ஃபார் மேக்கிங் ரெஸ்பான்சஸ் ஆன் த ஆன்சர் ஷீட், ஆன்சர் ஷீட் அண்ட் ஷீட் ஃபார் ரஃப் ஒர்க் வில் பி சப்ளைட் பை த இன்விஜிலேட்டர். ஓகேங்களா, ஸோ பிளாக் பால் பெயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்காங்க. ஓகேங்களா, பிளாக் பால் பென். ஓகேங்களா, ஆன்சர் ஷீட் அவங்க கொடுப்பாங்களாம். ஆர்டிகல்ஸ் நாட் பர்மிட்டட் இன்சைட் எக்ஸாமினேஷன் ஹால். பார்த்தீங்கன்னாக்கா, டூ நாட் பிரிங் எக்ஸாமினேஷன் ஹால் எனி ஆர்டிகல் அதர் தேன் தோஸ் ஸ்பெசிஃபைட் அபவ். புக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நோட்ஸ் எடுத்துகிட்டு போக, லூஸ் ஷீட் எடுத்துகிட்டு போக, எலக்ட்ரானிக் ஆர் எனி அதர் டைப் ஆஃப் கல்குலேட்டர்ஸ், மேத்தமெட்டிக்கல் ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லாக் டேபிள்ஸு, ஸ்டென்சில்ஸ் ஆஃப் மேத்ஸ், சைட் ரூல்ஸு, ஸ்லைட் ரூல்ஸு, இந்த டெக்ஸ்ட் புக்லெட்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஓகேங்களா, மொபைல் ஃபோன்ஸு, பேஜஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுதான். தெர் வில் பி பெனால்டி, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் ஃபோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், 0.33 மார்க்ஸ் படிச்சிருவாங்க ஒரு கொஷின் தப்புனாக்கா. ஓகேங்களா, ஒரே கொஷனுக்கு ரெண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நெகட்டிவ் மார்க் போய்டும், ராங் ஆன்சர் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே டிக் பண்ண வந்தீங்கன்னாக்கா அது வந்து நோ பெனால்ட்டி மார்க் உங்களுக்கு ஐ மீன் குறைக்க மாட்டாங்க. அன்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஃபிட், நோ கேண்டிடேட் ஷால் காப்பி ஃப்ரம் த பேப்பர்ஸ் ஆஃப் எனி அதர் கேது, நீங்கள் காப்பி அடிக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ ஏபிசிடின்னு இருக்கும், டூ நாட் ரைட் எனி திங், எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது அதில் கொஷினில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அன்வான்டாக எதுவுமே எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எழுதினீங்கன்னா உங்களை வெளில துரத்தலாம், என் ஜெயிலில் கூட போகலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட்லி பிளாக்னிங் வித் பால் பென், பால் பென் டு இண்டிகேட் யுவர் ரெஸ்பான்ஸ், இஃப் த கரெக்ட் ஆன்சர் டு ஐட்டம் ஒன் இஸ் இந்த ஐ மீன் நீங்கள் பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க, ப்ளூ பற்றி சொல்லவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு ப்ளூ பிளாக் யூஸ் பண்ணுங்கள். என்ட்ரிசன்ஸ் ஸ்கேனபிள், ஓகேங்களா, ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்தாலும் அதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் அண்ட் த சர்க்கிள் அண்டர் த காலம் ப்ரெசென்ட் ஆர் அப்சென்ட். ஓகேங்களா, பிளாக் அண்ட் த ரிலவன் சர்க்கிள் ஆஃப் ஃபார் டெஸ்ட் புக்லெட் சீரிஸ், ரைட் டெஸ்ட் புக்லெட் சீரியல் நம்பர், ரைட் த ஆன்சர் ஷீட்னு சீரியல் நம்பர் அண்ட் ஆன்சோ பிளாக் அண்ட் த கரஸ்பாண்டிங் சர்க்கிள்ஸ் பிலோ அப் அண்ட் சிக்னேச்சர் இந்த ரிலவன்ட் காலம். அதெல்லாம் அங்கே போனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், ஒன்றுமே கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, யூ ஷுட் ரைட் வித் பிளாக் பால் பென் த நேம் ஆஃப் த சென்டர் சப்ஜெக்ட் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இண்டிகேட்டர் பை ஆல்ஃபாபெட்ஸ் ஏபிசிடின்னு சொல்லியிருக்கோம். கொஷினில் வந்து டெஸ்ட் புக்லெட் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின் இருக்கும், அது என்னென்னு பார்த்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ரோல் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதணும். ஸோ இந்தமாதிரி ஃபுல் ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 08 ஜீரோ, இந்த 8 இந்த 8 இந்த ரோ, அந்தமாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஹவ் கேர்ஃபுல்லி என்கோடட் யுவர் சப்ஜெக்ட் டெஸ்ட் புக்லெட் சீரிஸ் அண்ட் ரோல் நம்பர், திஸ் இஸ் ஜஸ்ட் இல்யூசிவ் அண்ட் மே நாட் பி ரெலவன்ட் டு யுவர் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் ரிகார்டிங் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் என்னென்ன எக்ஸாமினி டு ரைட். ஓகேங்களா, இதான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸ்கிரைப் வேணுன்றாங்க, இந்த மாதிரி லெட்டர் ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோராச்சு ஃப்ரெண்ட்ஸ், 42 நிமிஷம் செஞ்சிட்டவங்கள டென்ஷனாக எடுப்பீங்க சில பேர். இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி நான் அப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை எப்படி அப்ளை பண்ண வீடியோ போடுறோம். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு, இது தெரியாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் இந்த தயவுசெஞ்சு அப்ளை பண்ண போகாதீங்க. ஃபோட்டோவும் உங்கள் சிக்னேச்சரும் என்ன கேபியில் இருக்கணும், 20 KB 300 KB தான் இருக்கணும். முதல்ல அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பக்காவாக போங்க. உங்கள் டாக்குமெண்ட் ஐ மீன் ஆதார் கார்டு அந்த ஏதாச்சும் ஒன்று, ஓகேங்களா, அதெல்லாம் கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் எதில் கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். தப்பாக இருக்குது அதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், சந்தோஷமாக இருங்க. எக்ஸாம் பாஸ் ஆகிறது கஷ்டமான விஷயம் கிடையாது, ஈஸியாக பாஸ் ஆகலாம், மனசில் தைரியத்தை வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய நல்ல சேனல்ஸ்லாம் இருக்குது, நான் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா, கண்கள் உறங்கலாம், கனவுகள் உறங்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தூங்கலாங்க, ஆனால் உங்களுடைய ட்ரீம்ஸ் தூங்கிடக்கூடாதுங்க. வெற்றியை விட தோல்விதான் அதிக படிப்பினைகளை சொல்லி கொடுக்கிறது, இதையும் மறந்துடாதீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுல ஒரு யூஸ்மே கிடையாது, அதெல்லாம் சும்மா செகண்ட் தான், ஆனால் நீங்கள் ஒரு தடவை தோத்துட்டீங்க அதில் நரேஷன் கற்றுப்பீங்க. ஓகேங்களா, மரியாதையாக பேசுவதும் நடப்பதும் செலவில்லாமல் நமக்கு வரும் செல்வங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஆட்டிடியூட் அவ்வளோ மாறும், புரியுதுங்களா. உங்களோட மரியாதை நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹால் போயிட்டு அங்கே தான் போய் நீங்கள் போய் புதுசாக நடிக்கணும்னு அவசியம் இல்லை, புதுசாக போய் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வாழ்றது ஐ மீன் செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று சொன்னாங்க தெரியுமா, அதை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணினாலே இன்டர்வியூஸே கிளியர் பண்ணிடலாம். நாம் வாழ்வதற்கு நன்றாக இருக்க வேண்டியவை மூன்று, அவை நம் உள்ளம், உடம்பு, சுற்றுப்புறம். ஓகேங்களா, உங்கள் சரௌண்டிங்ஸ் நல்லா இருக்கணும், உங்கள் மனசு நல்லா இருக்கணும், உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் ஏன் சொன்னோன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், சீக்கிரமாக நீங்களாக கலெக்டர் ஆகணும், தமிழ்நாட்டிலேருந்தும் வரணும், தமிழ் மீடியம் படித்தவங்களும் படிக்கணும். ஓகேங்களா, சிலபஸ்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சில தனியாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சப்ஜெக்ட் பப்ளிக் அட்மிஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் தனியாக கொடுத்துருக்கேன் சிலபஸில். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.
அப்புறம் பார்க்கலாம்.